வணக்கம். என் நண்பர் ஒருவர் ஏழு மனையை தாண்டி ஏழு கடலை தாண்டி கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கிட்டு வந்தார். ஒரு புது காரு வாங்கினார். அதை ரிஜிஸ்டர் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிருந்தார். காலையிலே போயிட்டார், ஒரு 10:30 மணிக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். மத்தியானம் உள்ள வெயிட் பண்ணார், ரிஜிஸ்டர் ஆகலை. 3 உள்ள வெயிட் பண்ணார், ரிஜிஸ்டர் ஆகலை. 5 வரைக்கும் வெயிட் பண்ணார், அப்பயும் ரெஜிஸ்டர் ஆகல. என்ன விசாரித்தப்போ என்ன பதில் கிடச்சிச்சின்னா, ஆர்டிஓ ஆஃபீஸில் அந்த வேகனாக அந்த சைட் வந்து ஓப்பன் ஆகலை, அதனால் அதில் டைப் பண்ண முடியலை அப்படின்ட்டு ஒரு பதில் கிடச்சிது. அதனால் நீங்கள் மண்டே மறுபடியும் காரு கொண்டு வாங்க சார், அன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த காரை எடுத்துகிட்டு போக சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. என்ன சார் இது நியாயம்? கார் இருக்குது, இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, பேப்பர் இருக்குது. அவர் அந்த பேப்பரையும் காரையும் செக் பண்ணிட்டு சரியாக இருக்குதுன்னா அதில் அவர் ஒரு கையெழுத்து போட்டுட்டு, சார் நீங்கள் காரை எடுத்துகிட்டு போங்க சார், நாங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு நாளன்னைக்கோ ஃபீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், அல்லது 2-3 கழித்து வந்து பாருங்க சார்னு சொன்னால் பிரச்சனை இல்லாமல் இருக்கு இல்லையா? பொதுமக்கள் அவதிப்படாமல் இருப்பாங்க இல்லையா? தினமும் காரை எடுத்துகிட்டு போயிட முடியுமா? அடுத்த நாள் காரை எடுத்துகிட்டு போக முடியுமா? லிங்க்கு கிடைக்காதப்பெல்லாம் காரை எடுத்துகிட்டு போக முடியுமா? அது கஷ்டம் இல்லையா? ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கவங்க கொஞ்சம் அந்த அதிகாரிகள் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சா ரொம்ப நல்லது. நன்றி.